我要骂不已。那兄弟，咱们那边是哪方人啊？சரி தம்பி, அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? பூரணமா சொல்ல அரை மணி நேரத்துக்கு யாரும் இந்த பக்கம் வரப்படாது சரியா? எந்த பாரி இறக்கும் வந்த உடனே மைக்க விட்டாத்தியா? அது சரி, அது தெரியாம மரியாதை கொடுப்பா, மரியாதை கொடுத்தா போச்சு, இல்லைன்னா வேற நம்ம வழியில போயிட முடியாது. தம்பி இப்போ அண்ணன் பாத்துக்கினேன், கிளம்புங்க பட்டாக்கினேன். ஹலோ சாமி, எஸ்கூஸ் மீ, உங்களை தான் கூப்பிடுறேன். இந்தியா பிள்ளை குச்சி குச்சி மோத்தாயே. அப்பா நீ போப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, போடா. இந்த ஆளு வம்பரத்து விட்டு போயிடுவா போடுறீங்க. வாங்க சுவாமி, வாங்கன்னு சொன்னேன். வாங்க சொன்னேன், உங்களால வாங்க முடியுமா? இப்பதான் என்ன நீங்க வாங்குற முடியல, என்ன உங்களால வாங்க முடியுமான்னு கேட்டேன். உங்களை வாங்குறோம்னு சொல்லல, யாரும் இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களை வாங்கன்னு சொல்லிருக்கேன். உங்க இடத்துக்கு யார் வந்தாலும் நீங்க வாங்கிருவீங்களா? பேசுற உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரியல. நல்ல படிச்சலா இருந்தா சொன்னவனே தெரிஞ்சுக்கிறான். அறிவாளிக்கு நான் சொன்னா கேட்க, முட்டாளுக்கு சொன்னா புரியாது. அறிவாளுக்கு நான் கேட்டேன், அறிவிழான்னு சொல்லவும் நீங்க சொல்லப்படாது. வாங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்க இடத்துக்கு வந்திருக்கேன், மரியாதை கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. வாங்கன்னா விளக்கம் சொல்லுங்க. வாங்கன்னா வாங்கறேன். மாமேதை வாங்கன்னா விளக்கத்தை சொல்லியா? இல்லையா சாமியார பேசியா? அப்படி போகப்படுறா நான் தான் இருக்கேன். நீ புளுத்தகலா தான் கலசிக்கிட்டா என்னையே? வந்தவர்களை வரவேற்க வக்கு இல்லாத உலகத்தில் பேச்சு தேவையா? வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை என்றாலே நான்கு எழுத்து, வாங்க என்றால் மூன்று எழுத்து. வாழ்க்கை என்பதற்கு விளக்கம் கேட்பதற்காக வாழ்க்கை இடத்திலே வாழ்க்கை மனிதன் செல்கிறான். உங்கள வாழ்க்கை முதல் எடுத்து வா என்றது மனிதன் வந்தேன் என்று சொன்னான். சரி வந்துட்டேன், என்ன செய்யறது கேட்கிறார். அடுத்த எழுத்து எழுத்து இனி என்று எழுத்து. இனி என்ற மையத்தை தனிப்பட்ட முறையில் பொருள் சேருமா? ஒரு உயிரோடு ஒரு உயிர்மையோடு சேர்ந்தால் பொருள் சேரும். வா என்ற உயிர்மையோடு இல்லை சேர்த்தால் வாழ். ஒரு மனிதனை வாழ சொன்னது. சரி நான் வாழ்றேன். வாழ்றது கிடைக்கிற தகுதி இருக்குன்னு மனோடியும் கேட்கின்றான். கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கையும் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க்கை இக்கம் வருகிறது, கையும் வருகிறது. அப்ப நம்பிக்கை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. அப்படி என்று சொன்ன உடனே மறுபடியும் மனிதன் சந்தேகத்தை கேட்கின்றான். கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நான் வாழ்க்கை வாழ்வதற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்று மனிதன் கேட்கின்றான். உடனே வாழ்க்கை சொல்லிச்சு, வாழ்க்கை எழுதி பாபுக்கு அறையிலே கூடி இல்லை எடுத்துவிடு. எடுத்து விட்டால் வாழ்க்கை என்று வரும். எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை காப்பாற்றுகிறானோ அப்பொழுதே வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான். சரி நான் வாழ்க்கை காப்பாற்றுறேன், வாழ்க்கை காப்பாற்றுகிறான், எனக்கு கிடைக்கும் பதவி என்ன என்று கேட்கின்றான். அப்பொழுது சொன்னது, வாழ்க்கை என்று எழுது பாபுக்கும் கையுக்கு விடையில கூடி இக்க எடுத்துவிடு. எடுத்து விட்டால் வாகை என்று வரும். எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை காப்பாற்றுகிறானோ அப்பொழுதே வாகை சூடி தலைவனாக மாறுவான் என்று சொன்னது. வாழ்க்கை என்பதற்கு நான்கு எழுத்து. என்ன பேரு மனிதன? அருமையா பயன்படுத்தலாம். சிறு மனிதர்களாக இருந்தா, குழந்தைகளாக இருந்தாலும் கூட தமிழுக்கு பெருமை எவ்வளவுதான். என்ன தப்பா பேசி வாழ்க்கை என்ற நான்கு எழுத்து. சரி, வாழ்க்கையின் தத்துவத்தை நான் சொல்லிட்டேன். ஆமா, வாங்கன்னா மூன்று எழுத்து. ஆமா, மூன்று எழுத்துக்கு உண்டான தத்துவத்தை இலக்கண முறைப்படி தாங்கள் பிரித்து சொல்லுங்க. அப்படியா? பிரித்து சொல்லலைன்னா என்ன செய்வியே? சட்டத்தை என்ன பேச
இடத்துல நீங்க நோக்கப்படாது உமக்கு நேர ஜனிலே நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லையா ஒரு மனுஷனா வாங்கன்னு சொல்லிட்டேன் வாங்க வாழ்க்கை வாங்கறது வரலாறு வந்து வாங்க வாழாக்கு இப்படி இல்ல நாக்கு இப்படி கைய நாக்கு இப்படி நாங்க இருக்க முடியும் இப்படி சொன்னா லூசுன்னு பேச மாட்டாங்களா இவர் மனுஷனா லூசா நீங்க சொல்றேன் ஒரு எழுத்துக்கு விளக்கம் பிரித்து சொல்பவர்கள் எல்லாம் லூசு பைய அப்படின்னா உங்களை மாதிரி சொல்ல தெரியாதவரும் அறிவாளியோ எழுத்து சொல் போல வியாபாரி இவ இலக்கம் இலக்கணக்கணக்கு விளக்கம் அறிஞ்சவையா இருக்கு நீ படித்தவதானே படித்தவன் மரியாதை தாங்களுடைய நாமோதயம் என்ன தாங்களுடைய தாய் தந்தை நாமோதயம் என்ன ஒரு வார்த்தை வேண்டும் ஒரு வார்த்தை கொள்ளு அது எனக்கு தெரியும் நான் என் வேலையை பார்த்துட்டு போல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நான் சொல்றது நீ சொல்ல நான் படிக்காத எனக்கு ஒண்ணும் தெரியும் காத வாங்கிய செல்வத்து செல்வம் சொல்லி செல்வம் அச்செல்வம் செல்வத்தோடு எல்லாம் தலை நானு நான் படிச்சிருக்கேன் படிக்காத விஷயத்தை பேசு படிக்காத ஆமா ஆமா நீங்க எல்லாம் தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நமக்கு தேவையாது மனிதன் மனிதத்தை தரும் உள்ள ஆமா 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 ஒருத்த மனிதனுக்கு என்னென்ன அடக்கம் தேவை அடக்கம் உயிர்க்கும் அடக்காம யாரும் உயர்த்து வருகிறானே இது நான் படிச்சுட்டேன் படிக்காத பேசு பேசுறப்ப ஒருத்தர் பின்னே இல்லையா எனக்கு தெரியாததான் பேசணும் சரியா எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க பெரியாது எனக்கு தெரியாத பேசுங்க சத்தியமா சொல்ல உன்னைகிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்க இந்த சாமான வித்தாது உண்ட கணக்கத்துல இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் இந்த மேலே சொல்ல தோத்து போயிட்டேன்னா நான் போய் ஒருவர் பின்னே ஒருவர் சின்ன உழுது எனக்கு தெரியாத பேசிவிட்டேன் நான் தெரிவேன் உங்களுக்கு
இலக்கிய கலை மாமணி என்று பல பட்டங்களை பெற்ற கலை மாமணிங்கிற பட்டம் வெங்காயம். கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மற்ற இளைஞர் சார்பாகவும் மற்றும் மகளிர் மன்றமும் முடிச்சிருக்கல அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போட்டு அண்ணனை கௌரவிக்கிறோம். என்ன காரணத்துக்கு அவருக்கு நீங்க பொன்னாட மாலை உங்களுக்கு முன்னாடி இல்லைண்ணா அரை மணி நேரம் ஒருத்த கருத்துல மாலை கிடந்தா அதுக்கு பேர் பாராட்டு மாலை. ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என்ன கிடந்தா அது கல்யாணத்துக்கு போடுற மாலை. பொழுதுக்கும் கிடைச்சுன்னா நீங்க போட்டுருங்க. நீங்க புராண புயல் இல்லையா? அவர் வந்து எதுக்கு நீங்க என்ன காலத்துக்கு அவர் புராண புயல் பதில் சொல்றாரு? நான் கேட்டேன், இவர் அவர் பதில் சொல்லவில்லையே. எது கேட்டான்னு சொல்லுவாருல்ல? மாங்கன்னு சொன்னாரு, பதில் சொன்னாரா? சொல்லுவாரு. சொல்லலை. நீங்க சொல்லுவாரு. சொல்ல மாட்டேன் நானே. அப்படி அவர் சொல்லலைன்னா என்னது கேட்டு புரிஞ்சு வைக்கிறாள். நீங்க ஏன் எனக்கு
நீ விடிய விடிய வச்சு நீ கொண்டாலும் நீ நினைக்கிற மாதிரி நான் தெரியாது. நான் ஒரு தண்ணி பீசு தண்ணி பீசா நீ காலி துப்புனா நான் நக்கிக்கிட்டேதான் நிப்பேன். அவன் பாரு பொண்ணாலன்னா போட்டு போவாங்க எங்கிட்டோ போய் பயிட்டு உன்னே இதுயா இலக்கியா இதுயா நான் சொன்ன அப்படி அமைஞ்ச மாட்டி விட்டு போயிட்டாங்க. எந்த நீ தோத்து போனீங்கன்னா ஆமா எல்லாம் பூரா விக்கணும்னு சொன்னேன். வித்து என்ன செய்யணும் உங்கள்ட்ட தாரன்னு சொன்னேன். கட்டணும்ல ஆமா ஏன் கட்டல விடிய காலம் அல்லுவோம் அல்ல கூடாது ஆள் இருக்காங்க புரிஞ்சு போவாங்க. ஆமா நீ யாரு வந்து யாரு கேட்க வக்கில தெரியல அனைத்து இந்த கதை இல்ல நீங்களும் வள்ளிக்கு இது பண்ணணுமா என்னதே பண்ணணும் ஐயா சொல்றாங்க. நான் சொல்ல அப்படி போ உள்ள போ எதுக்கு நான் சொல்லுங்க கூப்பிட்டாதான் வள்ளியே வெளியில வெளியே வெளியே சும்மா நான் சொல்றேன் பட்டு பட்டு சொல்லியா எத்தனை வரையில ரெண்டு வரையில சொல்லுங்க. நான்கு வகை யோனி எழு வகை தொற்றும் 84 சீவரா சரி நான்கு வகை யோனி என்னென்ன என்ன சராயசம் அண்டத்து சுமே சொற்பித்தும் அதுல 3 லட்சம் உடைய பருப்பு லட்சம் புலி லட்சம் மிளகு லட்சம் நான் என்ன சொல்லிக்கிட்டு படை புத்தல் சொல்லிக்கிட்டு கோவப்படாம பேசு. சராயசம் என்றால் என்ன என்ன நீங்க சொல்றீங்களா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். கப்பம் பை மூலம் உற்பத்தியா மண்ணில் முழுங்கு அண்டசம் என்றால் என்ன என்ன சொல்லியா சொல்லி பரவ என்ன அழுக்க
இருந்தது பெண் மசு உற்ற சொன்னாங்க மண்ணில் இருந்து உற்பத்தி தாவரங்க தான் சொல்லி வச்சான் சரம் நடகிலே அத்தரம் நடை இல்ல அவனை எந்த ஒட்டு இந்த குப்பி தேவர மக்கள் விளங்கி பறவை நிலத்தில் உரணி நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய எழுவகை தோட்டத்தில் தேவையற்ற சித்த சாத்திய கிண்ணர் கும்புற வித்தியாத ராட்சத பூத பிறந்த பைசாச ஜாமி ஜாமிய தேவர் பிறந்த சத்திரிய வைசியன் சூத்திரன் மனுவர் 9 லட்சம் கோ இடம அசுப காத்த சிங்க சாத்தல சுவான மாசா சாத்திய விளங்கு 10 லட்சம் பண்டகாதி முதலான நிலத்தில் ஊர்மல 10 லட்சம் மகாத்தி மிகிற குருமான நீர் வாழ்வன 10 லட்சம் கற்பகம் ஆந்தாரா பாரிஜர் கதனி நாளிகள தாலி அசோத்தா வரிச்சும் மகாந்தர் சுத்தோட சத்தவும் ஐய உலகிலே அனைத்தையும் படித்தான் ஆனால் மனிதனை எப்படி படைத்தான் மனிதன் எப்படி வயசுக்குள்ள போன எப்படி வெளியில வந்த எப்படி வாழ்ந்த கடைசியில எப்படி முடிந்தான் அழகாக சொன்னார்களே உடற்கூற்று வண்ணத்திலே ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கிளங்கி ஒழுகிய வந்து ஊறு சுருவன் மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்ம வரம்ப கபடம் நின்று பார்வை மெய் வாய் செவி கால நன்ற உருவமாகி உயிர் வளமாது 9 1 நிறைந்த மட்டந்த யுதோரமகன்று குகையில் விழுந்து யோசம நீ பேசுறது
உங்க அப்பா யாரு? நெஞ்சு குடிக்கிறான். உங்க அப்பா யாரியா? தாய கிடைச்சு எங்க அப்பா வேற நம்பி. அடா நம்பி மட்டும் இல்லையா? நான் அட அண்ணன் தம்பி ஏழு பேர். நாங்கள அட எரும மாட்டு பயிலா. ஏ அண்ணன் தம்பி ஏழு பேரை பத்து போட்டு ஒப்பே நம்பிதானா? எங்க அப்பா தான். அட பிள்ளைய பத்திரியா கடைசி ஆகுதுல அப்பா அம்மாவை இருக்க வச்சு சாப்பாடு போடுறது தானியா? இங்க என்னடா நீ உட்கார்ந்துருக்கீங்க? உங்க அப்பா வேலை பார்த்து சம்பாதிச்சிருக்கீங்க. எங்க அப்பா? உங்க பெண்ண நம்பிதானே? எங்க அப்பா வேறு உள்ள தலைவர் நம்பிதா? செய்யல போக மாட்டாங்க. ஒப்பாத நம்பி கட்டட வேலை பார்த்துறேன். கட்டட வேலை நம்பி எங்க அப்ப எங்க கட்டட வளர்க்கிறேன்? அட வேற அந்த கம்பி கட்ட வேலை வாத்திட்டு கம்பி கட்ட வேலையா? உங்க அப்ப மேல எழுதி போட்டுருக்காரு எல்லா இடத்துலயும் என்னன்னு நம்பி கட்ட கம்பிங்க. அப்படின்னா உங்க அப்பையும் கட்ட கம்பி தானடாது? ஏய் நம்பி கட்ட கம்பி எழுதி போட்டுக்காரு. உங்க அப்பையும் கட்ட கம்பி தானடாது? நம்பி கட்டுற கம்பிங்க. அப்படின்னா உங்க அப்பையும் கட்ட கம்பி தானே? கட்டட அது எங்க அப்ப கட்டது இல்லையா? கட்டட உறுதியாக இருக்க நம்பி கட்டுற கம்பி அதுதான் உங்க அப்பையும் கட்டுற கம்பி. நம்பி தான் உங்க அப்பையும் சங்கரதாசனுடைய பாடலை பாடி என்னை வரவேற்றமைக்கு மீண்டும் எனது இடம் எப்படிப்பட்ட சிறப்பான இடம்? அவ ஏதோ தூக்க வச்சுல பேசிட்டா. அத விடுங்க, நல்லா இருக்கணும். ஆனா உங்களுக்கு பொம்பளை வேஷம் நல்லா இருக்கு. யாரு என்ன? நானும் ஒன்பது முட்டையா? பொம்பளை ஆம்பளை கேட்கிறேன். சத்தியமா பொம்பளை பொம்பளை வேஷம். பொம்பளை வேஷம் சொன்னா ஏன் தப்பா நினைக்கிறீங்க? பொம்பளை பொம்பளை எனக்கு தெரியாதா? நீ ஆம்பளை, நீ ஆம்பளை தானே? ஆமா, ஆம்பளை வேஷம் போட்டு தானே நினைக்கிற? ஆம்பளை வேஷம் போட்டு அதுக்கு பேரு ஆம்பளை வேஷம். நீங்க பொம்பளை பிள்ளை தானே? பொம்பளை பிள்ளை தான். வேஷம் போட்டு தான் இருக்கீங்க? ஆமா. பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டா பொம்பளை சரி, பொம்பளை வேஷம் தானே போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா, பொம்பளை வேஷம் நல்லா இருக்கு. தம்பி தம்பி சக்தி ராஜா முனிவர்கள் வேதி நடத்தினால் வேலி மளித்தான். தெய்வம் குடிகொண்டிருக்கும். ஆமாமா, இந்த இடத்துல அனைவரும் சபையில் இருக்கும் பொழுது நீங்க வந்து இன்னைக்கு நகைச்சி மன்னர்ல காரைக்குடி எடுத்துக்கிட்டா நீங்க சக்தி ராஜாவின் நிகர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை. நீங்க காலில் செரு போட்டீங்களா? இல்லையே. நான் காலில் செரு போட்டுக்கணும் கிடையாது. இது சபை,
தெய்வம் குடிகொண்டிருக்கும் இடம் மக்கள் அனைவருமே நமக்கு தெய்வம் போல். இந்த ஒரு கும்பலை பிள்ளை செருப்ப போட்டுக்கிட்டு வந்து ஒரு சாமியார் உனக்கு சனியை செருப்புல இருந்து ஆரம்பிச்சுதான் தூக்குனியா அப்பயே நான் பாத்துட்டேன். இந்த பிள்ளை காலில் செருப்பு நீ தூக்குனியா அதே செருப்ப போட்டு வந்து நீ வணங்கலாமா ஒரு சாமியை வணங்கலாமா? வணங்கக்கூடாது. வணங்கக்கூடாதுல்ல? ஆமா. அப்புறம் செருப்பு போட்ட செருப்பு நாங்க போடுவோம். ஏன்னு கேக்குறேன். காட்டுக்குள்ள காவலி பாக்குறோம் முள்ளுகளும் குத்தமில்ல உங்க கால குத்தாத முள்ளு என் கால குத்தாத முள்ளு அந்த பிள்ளைக்கு குத்துதுன்னா முள்ளு குத்துன்னு எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லலாமா? இந்த கால செருப்பு நீங்க போட்டதுனால எனக்கு முள்ளு குத்துன்னு ஒரு கதை. உங்களை மாதிரி ஒரு அழகான பெண்மணியால ஒரு வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இல்ல ஒரு அழகான பெண்மணியால வீட்டுல வச்சிருக்காங்க. ஒரு அழகான பெண்மணியால வளர்த்தாங்க. பருவமடை வரையில பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில விடவே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைய வளர்க்கிறாங்க. அப்படி பிள்ளைய வளர்த்த உடனே பருவம் அடைஞ்சிருச்சு வயசுக்கு வந்துருச்சு பிள்ளைய வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க அம்மா என்ன பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்கணும் மாப்பிள்ள பாக்கணும்ல வயசுக்கு வந்தா மாப்பிள்ள பாக்கணும் வெளியில வந்து கூட்டியா தானே பெண்ணுக்கு தெரியும் வெளியில கூட்டியாராங்க. இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப செருப்பு போடாமலே இருந்துச்சு. ஆனா வெளியில வர்றப்ப செருப்பு போடாம தான் வந்துச்சு. செருப்பு போடாம சின்ன நெருஞ்சு முள்ளு காலில குத்து அந்த பிள்ளை காலில குத்துச்சு குத்தணும். ஐயோ அம்மான்னு கத்துது. கத்துனோட அம்மாவுக்கு போய் அந்த முள்ள பிடுங்குறாரு. பிடுங்க ஐயோ நூண்டு முள்ளு குத்துனக்கே பிள்ளை இந்த கத்து கத்துதே பிள்ளைக்கு மாப்பிள்ள வேற பாக்குறான். சின்ன முள்ளு குத்துனக்கே பிள்ளைக்கு ரத்தம் வந்துருச்சு. முழுசா கவலை என்னன்னு கேட்டுக்கோங்களே எனக்கு தெரியல கதை. நீங்க மெயின்டைன் பண்ணுங்க சுவாமி. இத்தூண்டு முள்ளு குத்துறீங்க என்ன கதானா? இத்தூண்டு முள்ளு குத்துறதுக்கு பிள்ளைக்கு வரைக்குது. அப்ப மாப்பிள்ள பாக்குறாங்க மாப்பிள்ள உண்மை குத்தா குத்துனா தங்கச்சி தன்னுடைய கட்சிய தங்கச்சின்னு ஊரா விட்டு கட்சினா நீ யார் யா உள்ள இருக்குது? மறுபடிக்கும் முதல் உள்ள இருப்பது சகோதரி. என்ன கயிறு முறுக்கிறதா சேல நெய்யறதா உள்ள யார் யா இருக்குது? உள்ள இருப்பது தங்கை. தன்னுடைய கைய தங்கை அடுத்தது ஓட்ட பஞ்சத்துல கப்பா உடுத்துக்கிட்டாங்க. போய இவர் தான் தேவக்கோட்டையிலேருந்து வந்த வேண்டே. தேவக்கோட்டையா? அம்புட்டு லூசா என்ன பேசி சமாளிக்க முடியாது. என்னங்க குடுங்க வேணாங்கிறேன். அப்படி சொல்றேன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? சாமிக்கு மரியாதை விடு. வரவேற்பு என்ன நீ தானா சிரிச்சுட்டு இருக்கிறேன்? வரவேற்பு வரவேற்பு எப்படி என்றால் தலைமா தவ பதமா வரைகதை வந்து தாமரை தாழ்பணிந்து வாழ்க்கை
லோன் மாடு? என்ன லோன் மாடு? சொல்றா தங்கச்சிக்கு பாடுறது சதி சொல்றேன். நீ மன்ற ஜாதி ஜாதி இல்ல சாதி. ஏமா பயந்து சாதி என்ன பண்றே? கட்ட 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 பயந்து வந்துருக்கே. உதவி செய்யல அப்படியே நல்லா செய்யல. அட கடவே இது கோயிட்டோ அட தவகல கடபடி தோ தங்கை உறங்குகிறார். போயிட்டு வரங்க சொல்லிட்டு போறதுதான் மரியாதை சொல்லிட்டு போனேன். மாதக்கிதும் கடை வழக்கத்தாக வணக்கம். ஒரு நாளைக்கு நீதராசர் முன்மையில்